நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு அப் அப்படின்ற விஷயம் நடக்கும், ஒரு உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த உயர்வுன்ற விஷயம் நடக்கும்பொழுது தான் நம்ம நிதானித்து செயல்படணும். அந்த விஷயம் நடந்து கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது நம்ம கையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சரியான திட்டமிடுதல் அப்படின்றது அந்த இடத்துல நிச்சயமாக இருந்திருக்காது. நமக்கு வந்து ஒரு உயர்வு நடக்கும் பொழுது அந்த இடத்துல நிதானித்து சரியான திட்டமிட்டு சேமிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருந்தோம்னா தான் நிச்சயமாக அந்த உயர்வுக்கான ஒரு மதிப்பும் பலனும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இதை யாருக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு சிலருக்கு வந்து இயல்பிலே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் திட்டமிடுதல் அப்படின்றது இருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய வேலைகள் செய்யும் பொழுது என்னால் இந்த விஷயத்தை திட்டமிட முடியல, அதனால தான் நான் வந்து பல வாய்ப்புகளை வந்து தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தவற விட்டவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த நண்பனான ஒரு நபர் தான் இந்த இடத்துல நம்ம இன்றைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய கன்சர்ன் நேம் கேட்கும் பொழுதே வந்து ரொம்பவும் மகிழ்வாக இருந்தது. ஈட்டல் அப்படின்ற ஃபினான்ஷியல் அட்வைசரிஸ், இதனுடைய மேனேஜிங் பார்ட்னர் திரு ராஜேஷ் கண்ணன் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ இது நான் வந்து மனதார கேட்குறேன், நீங்கள் ஒருத்தரை கேட்கும் பொழுது உண்மையிலே உடல் அளவிலையும் சரி அவங்களுடைய வெல்த் ஃபினான்ஷியல் லெவல்லையும் சரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷன் வைஸ் நம்ம வரத்துக்கு முன்னே யார் இந்த ராஜேஷ் கண்ணன் அப்படின்றத நாங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் அந்த வாழ்வியல் முறைகளிலிருந்தே தன்னுடைய வியாபாரத்துக்கும் தன்னுடைய ஒரு போகக்கூடிய வழிக்குமான ஒரு சின்ன இன்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ ராஜேஷ் கண்ணன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் குழந்தை பருவத்திலிருந்தே உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களோட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். ஃபேமிலி ஆக்சுவலாக நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அப்பா அவங்க தலைமுறை எல்லாம் வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டையை சேர்ந்தோம். ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், எங்களோட படிப்புக்காக தேவக்கோட்டையில் வந்து இது பண்ணாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்களும் விவசாயத்தில் பங்கெடுத்திருக்கோம், அந்த இதெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரியும் இப்போவும். ஸோ காலப்போக்கில் அந்த இதில் வந்து அவங்கள அடுத்து நாங்கள் படிக்க வந்ததுக்கப்புறமா தேவக்கோட்டையில் செட்டில் ஆகிட்டு நாங்கள் இப்போது ஸ்கூலிங்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே சொன்னீங்க, அது இயல்பாகவே வந்ததுன்னா அது கண்டிப்பாக அப்பாட்ட இருந்து வந்தது தான். காரணம் நீங்க வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கறதுதான். விவசாய பின்னணின்றது எல்லார் குடும்பத்திலிருந்தும் அவங்களுடைய முன்னோர்களை வந்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா விவசாய பின்னணியிலிருந்தா வந்திருப்பாங்க. ஆனா ஒரு கூட்டு குடும்ப பாரம்பரியம் அப்படின்றது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து நிலைக்காம இருந்தது. ஆனா அது நீங்க இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வரைக்கும் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ கூட்டு குடும்பம்ன்றதே பல வருடங்களாக நீங்க அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளதான் ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நிச்சயமா நடந்திருக்கும். உங்களுடைய சைல்ட்ஹுட்ல கூட்டு குடும்பத்தினுடைய அந்த ஃபுல் விஷயங்களையும் யார் பார்ப்பாங்க, கவனிப்பாங்க? எல்லாமே வந்து அப்பா தான் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் தாத்தாக்கள் மூணு பேர் இருந்தாங்க. அவங்க மூணு பேரும் ஒன்றாவே இருந்தாங்க, ஒரே வீடு அந்த மாதிரி. அடுத்து அப்பா சித்தப்பா, ரெண்டு சித்தப்பா, அப்பா தான் அடுத்த ஜென்ரேஷன் இது. அதே மாதிரி அவங்க எல்லா வகையான வெளியில் போவாங்க வருவாங்க, மற்ற எல்லாமே அப்பா தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இயல்பாகவே அவரை பார்த்து 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 எல்லாத்து விஷயத்துலையுமே அவர் தான் இன்ஸ்பிரேஷன், அப்பா தான். ஸோ அவங்க அதே மாதிரி சித்தப்பா பசங்களும் சரி, யாரும் வந்து சித்தப்பா அண்ணன் தம்பி அது மாதிரி அதாவது ஒரு தூரத்து இது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. எல்லாருமே ஒன்றாவே வளர்ந்தோம். இப்போ படித்து முடிச்சுட்டு எல்லாம் வெளியில் வேலைக்கு அந்த மாதிரி அவங்கவுங்களோட ப்ரொஃபஷனுக்காக வந்து தனித்தனியாக வெளியில் வந்திருக்க முடியாது. இன்னமும் வந்து எல்லாமே வந்து ஒன்றா தான் இது பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் அப்போ வந்து ஒன்றா இருக்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது, இல்லை ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க, அது எல்லாருக்குமே பிரித்து கொடுக்கணும், பங்கு பிரிக்கணும் அப்படின் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் யார் தலைமை ஏற்று நடத்துவாங்க? அதெல்லாம் டெஃபினட்டாக அப்பா தான். சின்ன வயசில் அப்பா எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாலும் அம்மா அந்த இதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பாங்க. எல்லாரும் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது அம்மா தான். ஓகே. ஸோ சின்ன சின்ன ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கலாம், இல்லை வந்து சாப்பிட்ற ஐட்டமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அம்மா தான் மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும். கண்டிப்பாக கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உள்ள வந்து சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ஆளை பதிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து இப்போது என்னோட கரியரில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்கள் ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் பற்றி சொல்லுங்கள். ஸ்கூல் படித்தது தேவக்கோட்டையில் என்எஸ்எம் விபிஎஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே படித்தோம். முடிச்சதுக்கப்புறமா ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு இன்ஜினியரிங் தான் வந்து ஒரு டாக்டர் இன்ஜினியர் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லி வளர்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி டாக்டர் அப்படின்ன போது ஒரு கொஞ்சம் அது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. இன்ஜினியரிங் இப்போ வந்து அப்பாவோட இது இதில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டைமில் வந்து சேர்த்துருந்தாங்க. ஒரு நாலு வருஷம் இன்ஜினியரிங் முடித்தோம்.
ஸோ அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியஸாக கைட் பண்ணுறதுக்கு வந்து பெரிய யாருமே கிடையாது, வந்து வெளி உலகம் தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அப்பாவால் முடிஞ்ச அளவுக்கு அதுவே வந்து அது பெரிய விஷயம், அதுவே வந்து அவங்களுக்கு பெருமையான விஷயம் தான். ஏன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் பட்டதாரி, அதாவது எந்த எடுத்த ஜென்ரேஷனுங்க அப்படின்னும்போது. ஸோ அதிலேருந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில வந்தப்போ நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும், ஆவரேஜாக நார்மலாக மார்க்கெல்லாம் எடுப்போம், இந்த ஃபே அரியர்ஸ் எல்லாம் இருக்காது, அதெல்லாம் வணிகம் சப்ஜெக்ட்லாம் நாலேஜெலாம் இருந்தது. பட் வெளி உலகம் தெரியல, வெளியில் வரும்போது முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்படியே ஒரு அப்படியே பெரிய ஒய்டாக ஒரு பெரிய இது என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அந்த படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் இப்போ எம்பிஏ பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படி வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்ச ஒரு நபர் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரா இப்ப இருக்காருன்னா படிச்ச பிஜி தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ எம்பிஏ படிச்சீங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் முடிச்சிட்டு எம்பிஏ ல என்ன பண்ணீங்க? ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ்க்கு வந்தாச்சு. ஓகே சார், சொல்லுங்க. சோ இங்க சென்னை வந்தாச்சு எம்பிஏ பண்ணும்போது, இங்க படிச்சிட்டு ஒரு சோ அப்பதான் சென்னை வரீங்க? ஆமாமா. ஓகே ஓகே. இங்க வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஃபேக்கல்ட்டியாவும் பார்ட் டைம் வர்க் பண்ணிட்டு எதுவும் படிச்சிட்டு இருந்தேன். முடிச்சத உடனே வந்து கல்ஃப்ல அந்த ஃபைனான்ஸ் சம்பந்தமா ஒரு ஜாப் கிடைச்சது. கிடைச்ச உடனே பேக்கப் ஆயாச்சு. ஸோ சிவகங்கை, சிவகங்கை டு சென்னை, சென்னை டு கல்ஃப் கண்ட்ரிஸ் போயாச்சு. குவைத்தா என்ன எந்த இடம்? துபாய். துபாய் போயாச்சு. ஓகே. துபாய் போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்கும்போது வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலை? இல்ல ஆப்வியஸா பையன் வெளிநாட்டுல போயிட்டு அனுப்பும் போது அந்த இதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் வெளியில அந்த இது இருக்கும் இல்லையா, சம்பாதிக்க போறான் பையன் அப்படின்னும் போது அடுத்து அதாவது நம்ம விவசாயத்திலே பண்ணிட்டு இருந்தவங்க அவங்களுக்கு தொழில் அதெல்லாம் பண்றாங்க, அதை விட்டு வெளியில போய் சம்பாதிக்க வெளிநாட்டுல இருக்கான போது அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருந்தது. அது போனோம், அது அங்கேயும் ஒரு ஒரு ஜூனியர் அனலிஸ்டா ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயும் வந்து அங்க ஒரு பெரிய எனக்கு லேர்னிங் வந்து அங்க போய் இறங்கினது அப்புறமா தான் அங்கே அரபின்ற ஒரு லாங்குவேஜ் பேசுவாங்கன்றது தெரியும். பட் கூடி ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து நான் எழுத படிக்க எல்லாமே கற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து க்ளோஸாக அந்த கம்பெனியோட சேர்மன் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் எனக்கு அந்த கரியர் வைஸ் அவங்களுக்கு நிறைய க்ரோத், அந்த லேர்னிங் அதுலேருந்து அங்கேருந்து ஒரு லண்டன் கனுப்பி ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் முடிக்க வச்சாங்க அந்த ட்ரேடிங் சம்மந்தமாக உள்ளது. ஸோ அதில் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ், அந்த ஃபாரெக்ஸ்னு சொல்லக்கூடிய யூரோ டாலர் அந்த மாதிரியான கோல்ட் சில்வர் அந்த மாதிரியான ட்ரேடிங்கில் இருந்த கம்பெனி. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கேருந்து தான் கிடைக்காது? அங்கே தான், அங்கெல்லாம் தான் பேசிக் லேர்னிங். ஸோ அங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் நிறைய, எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்றது நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அங்கே அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 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 7-8 இயர்ஸ் இருந்தேன். கடைசியாக வர்றதுக்கு முன்னால், இங்கே வர்றதுக்கு முன்னால் என்னென்னா ஒரு $10 million அக்கௌண்ட்டை வந்து ஃபண்ட் மேனேஜராக உட்காந்து அங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பர் சார். ஸோ அது அந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்தது அங்கே. ஸோ லைஃப் லேர்னிங் அப்படின்றதே உங்களுக்கு வெளிநாடு போன பிறகுதான் முழுக்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. ஸோ அங்கிருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி ஷிஃப்ட் ஆனீங்க சார் நீங்கள்? ஸோ அது ஒரு 8 இயர்ஸ் முடிச்சுட்டு எங்கள் மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மேரேஜ் தான் உங்களை அப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து. கண்டிப்பாக அடுத்த கட்டம்னு நகர்ந்தோம் அப்படின்னா அதை தான் எடுத்துக்கணும். மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேரேஜுக்கு ஒரு 4 நாள் முன்னால் தான் அங்கேருந்து வந்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. மேரேஜ் முடிஞ்ச அந்த டைமில் ஒரு சுச்சுவேஷன், இங்கே வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், இங்கே இருக்க வேணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் திரும்ப போகல. அங்கேருந்து லீவில் தான் வந்தோம். பட் ஆனால் இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலைனால திரும்ப சென்னையில் வந்தாச்சு. இங்கே சென்னையில் தான் ஆப்வியஸாக நமக்கு இந்த இங்கே தான் எல்லா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா நம்ம அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் வச்சு நம்ம இங்கே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பித்தோம். பட் என்னென்னா இங்கே இருக்கிற மார்க்கெட், நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அதெல்லாம் பார்த்ததுனால இங்கே இருக்கிற மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு 1 இயரில் வரலாம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்பெனிக்கு போனோம். அங்கே ஒரு ஒரு பிரான்ச்சஸ், ஒரு 500 பிரான்ச் இருக்கக்கூடிய கிளைகள் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே இந்தியாவில். ஸோ அவங்கக்கிட்ட இந்த ஜாப் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்தும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத் வந்து ஜோனல் லெவலில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 40 பிரான்ச்சை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருந்தது. ஒரு 6-7 இயர்ஸ் அங்கே நீங்கள் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கிட்ட 6 இயர்ஸ் அங்கே இருந்தீங்க. என்ன ஒரு விஷயம் உங்களை வந்து ஈட்டல் அப்படின்ற இந்த ஃபினான்ஷியல் அட்வைசரி நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குச்சு?
அதான் அங்கேயும் வளர்ச்சி வந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு ஃப்ரீயாக வந்து போகிறது அதெல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார். நல்ல சம்பளம், அடுத்தடுத்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது, கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்றீங்க, அப்புறம் என்ன? ஏன் ஒரு தேடல் இருக்கும் இல்லையா, நமக்கு நம்மளுக்கு நமக்குன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அது இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்துக்கிட்ட இருந்த விஷயம் என்னென்னா, இப்போவும் சில நிறைய இடத்துல நிறைய நிறுவனங்களில் நடக்குது, குறிப்பிட்ட எதுவும் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு சில பேரை தான் சொல்கிறேன், எல்லோரும் அப்படி கிடையாது, சில வங்கிகள்லையும் நடக்குது. ஒரு ஒருத்தங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக எனக்கு எப்படி பண்ணணும் தெரில அப்படின்னு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா, அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, டாப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலராக ஒரு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ்லையோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இதில் வந்து டைப் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து ஒரு இந்த மாதத்துக்கு இதுதான் டார்கெட், இந்த ப்ராடக்டை தான் நீங்கள் செல் பண்ணணும், ஒரு லோயர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும் அது ட்ரான்ஸ் ஆகும். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு அதுதான் டார்கெட்னு போது, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத ஆக்சுவலாக பார்க்க மாட்டாங்க. நிறைய நடக்குது அது. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அது உண்மையிலே அவங்களுக்கு தேவையா தேவையில்லையா, அது வந்து அவங்களுக்கு நல்லது நடக்குமா, ஃப்யூச்சரில் வந்து அது வந்து வளர்ச்சி இருக்குமா அப்படின்றது பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற டார்கெட்டை அவங்க கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடச்சிரும், அது போயிடும். ஸோ நீங்கள் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ஸ்டாஃப் அங்கேயே இருக்க மாட்டாங்க, வேறு பிரான்ச்சுக்கு மாதிரி இருப்பாங்க இல்லை கம்பெனி மாதிரி இருப்பாங்க, அது இருக்காது. எனக்கு அது அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்தலாகவே இருந்தது. ஒரு விஷயத்தை நம்மளை திணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி டார்கெட்காக கண்டிப்பாக அது நிறையவும் நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால வெளியில் வந்துச்சு. வந்துட்டு அப்போ தான் இது நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரம் த ஸ்க்ராச், அகெயின் ஜீரோவில் இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஜென்ரலாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளில போய் வச்சு நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம கூட்டம் அப்படின்னா அதுலேருந்து எதுவுமே உண்மையிலே ஜீரோவில் இருக்கும்போது தான் சார் நம்மளுடைய வேல்யூ எந்த அளவுக்கு போகணுன்ற அந்த யோசனையே நமக்கு தோணும். ஸோ அந்த ஜீரோவில் நீங்கள் ஆரம்பித்தது தான் அந்த ஈட்டல் அப்படின்ற அந்த பெயர். அந்த பெயரே வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஈட்டல் எப்படி வந்துச்சு சார் அந்த நேம்? அதுதான் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து யோசித்தோம், இது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது இதுதான் பண்ணக்கூடாதுன்ற முதல்ல டிசைட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு தேவையான முதல்ல அனலைஸ் பண்ணணும், என்னென்ன தேவை அவங்களுக்கு அது சூட் ஆகுமா, எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து இது பண்ணணுன்றதுக்காக நம்ம அந்த திருக்குறள் தமிழ் பேர் தான் வைக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணோம். அதுக்கு அதில் வந்து சர்ச் பண்ணும்போது இதுக்கு ஆப்டாக என்ன இருக்குது அப்படின்னும் போது தான் அந்த திருக்குறள் ஞாபகம் வந்தது. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு. ஒரு நாடாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு நாட்டினோட அரசனோ இல்லை வந்து வீட்டினோட தலைவனோ, அவங்க சம்பாதிக்கிறது வீட்டுக்கு தேவையானது, அதை சம்பாதிக்கிறத காக்கிறது, காக்கிறது மட்டும் இல்லை அதை வளர்ச்சி அடைகிறதுக்கு பிரித்து கொடுக்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு வந்து அதை கரெக்டான வகையில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த குறளோட பொருள். ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக அதே மாதிரி நம்மக்கிட்ட வர கஸ்டமருக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வைக்கும்போது தான் அந்த ஈட்டல், ஈட்டல்னாலும் அர்த்தம் என்னென்னா சம்பாதிக்கிறது. ஸோ நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை ஒரு ப்ராப்பராக எங்களோட கைடன்ஸில் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு இன்னும் நிறைய சம்பாதிக்க கொடுக்குன்ற அர்த்தத்தில் தான் வந்து இந்த பேரை சூட்டப்படும். மானசீக குருவா திருவள்ளுவர் தான் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள். ஈட்டல் உருவான பிறகு உங்களுடைய முதல் திட்டங்கள்லாம் எப்படி இருந்தது? இந்த ஈட்டலை முதல்ல யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்க? முக்கியமா வந்து இது வந்து லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் ஹெச்என்ஐன்னு சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுக்கும் வந்து பண்ணுறோம். இப்போ எங்ககிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 20,000-25,000 சம்பாதிக்கிறவங்களும் அதான் சொல்லுவாங்க, 1,00,000 ரூபாய்க்கிட்ட சம்பாதிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன் செலவு பண்ணுறேன் மந்த் எண்டு பார்த்தேன்னா கடைசியில் காசு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 1,50,000 ரூபா சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட அதே நிலைமை தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கமிட்மெண்ட்டை வளர்த்துப்பாங்க, அதுதான் நிறைய நடக்குது. ஸோ அப்போது அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அன்னெசரியாக வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து செலவு பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதை ஒரு அந்த தேவையில்லாத விஷயங்களை நம்ம உட்காந்து முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தவங்க புதுசாக வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, எந்த வழிகளெல்லாம் சம்பாத்தியம் வருது, எதுலையெல்லாம் செலவு பண்ணுறாங்க, எந்த இதுலெல்லாம் செலவு பண்ணுறாங்க மாதம் மாதம், எதுக்கெல்லாம் லோன் எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோ அசட்டாக வச்சுருக்காங்கன்னா இப்போ சேவிங்ஸ் எதாவது வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஹியூமன் வேல்யூன்னு இருக்குது அவங்களோட சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்காக 3 விஷயம் சொல்லுவோம். அது என்னென்னா கான்டிஜென்சி ஃபண்டு வச்சுக்கணும் அப்படின்னு. கான்டிஜென்சி ஃபண்டுன்றது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உடனே எடுத்து செலவு பண்ணக்கூடிய. இப்போது அதை நாங்கள் முன்னாலேருந்து பண்ணிகிட்ருக்கோம், பட் இப்போது வந்து நிறைய பேர் ரியலைஸ் பண்ணாங்க. இப்போ அந்த லாக்டவுன் வந்துச்சு 3 மாதம்,
நிறைய பேருக்கு வந்து சம்பளம் கிடைக்காம இருந்தது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் யூஸ்வலாக அந்த காண்டிஜென்சி ஃபண்ட் எப்படின்னு சொல்லணும்னா, அந்த உங்கள் 3 மாதத்தோட செலவை வந்து லிக்விடாக உடனே எடுக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி வைக்கணும் அப்படின்றது. அதுதான் பேசிக்காக முதல்ல சொல்கிற விஷயம். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்னால் நம்ம இல்லாத பட்சத்தில் குடும்பத்துக்கு என்னோட குடும்பம் எப்படி சர்வைவ் ஆகும், நான் கட்ட வேண்டிய லோன் இருக்கும், பசங்களை படிக்க வேண்டிய செலவுகள் இருக்கும், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. ஜென்ரலாக இன்சூரன்ஸ்னு போய் எடுத்து போனோன்னா, நான் 5 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கேன், 2 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க, எல்ஐசியில் போட்டு வச்சுருக்கேன்பாங்க. பட் அது அவங்களுக்கு தேவையானதா, அவங்களுக்கு பத்துமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அது பண்ணுவோம். அப்புறம் சில நான் இருக்கும்போது எனக்கு தேவைகள் இருக்குது, நான் அடுத்த 5 வருஷத்தில் ஒரு வீடு வாங்கணும், இல்லை வந்து அடுத்த 10 வருஷத்தில் என்னோடய பையன் ஹையர் ஸ்டடீஸ் போகணும், இல்லை அவங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லை அடுத்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் வர்ற மேஜர் ஃபினான்ஷியல் ஈவெண்ட். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத விஷயத்த சொல்லிடுவோம். ஸோ அந்த அனலைஸ் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கு எதில் எல்லாம் பண்ணலாம். முதல்ல இது என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல நம்ம இங்கே வந்து எங்கே போகணுன்றது முடிவு பண்ணணும். நம்ம பஸ்ஸு வருதுன்றதுக்காக எல்லோரும் போகிறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் போய் ஏறி உட்காந்துட்டு போகணும். நம்ம எங்கே போகணும்னு முடிவு பண்ணால் தான் அது எந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்றது தெரியும். அது பஸ்ஸில் போகலாமா, இல்லை ஃப்ளைட்டில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். அது மாதிரி தான் இதுவும். ஃபஸ்ட்டு அந்த ஃபினான்ஷியல் கோல் அதை என்னன்றதை முடிவு பண்ணால் தான் அடுத்து எதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத முடிவு பண்ணும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது அதையும் வந்து அந்த வாரன் பஃபே ஒரு இன்டர்நேஷ்னலாக வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் சொல்லுவாங்க, அவர் சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்து தாத்தா சொல்லுவார், வெளியில பஸ்ல போகணும்னா காசு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, 10 ரூபாய் இங்கேயும் வச்சுக்க, 20 ரூபாய் இங்கே வச்சுக்க, 100 ரூபாய் இங்கே வச்சுக்க, இங்கே சப்போஸ் ஒன்று மிஸ் ஆச்சுனாலும் எடுத்துக்கலாம். இதுதான் இதுதான் வாரன் பஃபே வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னா, ஈட்டல் ஃபினான்ஷியல் அட்வைசரி அப்படின்றது ஒரு தனித்த ஒரு நிறுவனம். அவங்க வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னும் பொழுது தன்னோட குடும்ப விஷயத்தை இன்னொரு நபர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னும் பொழுது அங்கே வந்து ஒரு சீக்ரெட் அப்படின்றது ரிவீல் ஆகணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மியூச்சுவலாக இருப்பீங்க, அவங்க உங்ககிட்ட எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், இந்த பாண்டிங் எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க, இந்த சீக்ரெட் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன். ஒரு ஆக்சுவலாக நல்ல கேள்வி இது. நம்ம பழமொழியே ஒன்று இருக்கு, பெண்கள்கிட்ட வந்து வயசு கேட்கக்கூடாது, ஆண்கள்கிட்ட சம்பளத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, வருமானத்தை கேட்கக்கூடாதுன்னு. பொதுவாக அதுலேயும் இந்தியாவில் அதுலேயும் சவுத் இந்தியாவில் வந்து இதை ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் எங்களை மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப டஃப். இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியிலையுமே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சுருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கே வந்து கம்மி தான். பட் நாங்கள் அதை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மேஜராக எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னும் போது ஒரு ஆல்மோஸ்ட் இதாயிரும். அப்போ அவங்க போகும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியாக இருக்கும்போது தான் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க, ரெகுலராக ஒர்க் என்ன, என்ன மாதிரி டைமில். ஸோ அவங்க இப்போ குழந்தைங்கள் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் ஜாலியாக அப்படியே பேசி பழகி கொஞ்சம் அந்த ஒரு ட்ரஸ்ட்டு பில்டப் ஆகிறது. ஃபஸ்ட்டு மீட்டிங்லாம் ஆயிடாது, உடனே 1 ஆர் 2 டைம்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது அந்த மாதிரி ஒரு நம்மளை நம்பிட்டாங்க, நம்புற அளவுக்கு வந்துடும் மோஸ்ட்லி. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் சம்பாதிக்கிறேன், என்ன இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையும் அவங்க வந்து ஓப்பனாக சொன்னால் தான் அவங்களுக்கு ஏற்ற சொல்யூஷன் கிடைக்கும். அதை முதல்ல சொல்லிடும், நான் அது மாதிரி இந்த மாதிரி என்னோட எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி கொடுத்து ஒரு 5-4 வருஷத்தில் வந்து கரெக்டான ட்ராக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய கேசஸ்லாம் இருக்குது. அவங்களோட பேர் சொல்ல மாட்டோம், அது எங்களோட டேட்டா இது. ஸோ அந்த இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும்போது பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு எங்களோட ஃபீல்டை வந்து ஒரு டாக்டருக்கு ஈக்குவலாகவே நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். உங்கள் ஹெல்த்துக்கு உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும், இல்லை இப்போ உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, எங்கே வலிக்குதுன்னு எக்ஸாக்டாக சொன்னீங்கன்னா டாக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க கிட்ட வெல்த் சைடில் எந்த போயும் சொல்லாமல் ஹெல்த் நல்லா இருக்கணும்னு டாக்டர்கிட்ட கரெக்டாக உண்மையை சொல்கிறீங்களே, அது மாதிரி வெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா
இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற சொல்யூஷன் கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ அப்போது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வர்ற அளவுக்கு அதை பேசி ஆனதுக்கப்புறமா அவங்க அதை கொடுப்பாங்க. அப்புறம் அதை ஒன்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போகணும் அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவோம். நடுத்தர மக்கள், நடுத்தரத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருமே வந்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் திட்டமிடுதல் அப்படின்றத செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இன்னைக்கு கவலைப்படாமல் இன்னைக்கு உழைச்சிட்டா போதும், எதிர்காலத்தில் ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும், அதற்கான ஒரு வழிகாட்டுதல்களை தான் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃபினான்ஸ் படித்த யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க நிறைவாக? கண்டிப்பாக, அதாவது இதில் ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இந்த இதை பற்றின நிறைய அவேர்னஸ் வந்து ரெகுலேட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி மக்களுக்கு நடையில் இந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷன் இருக்கிறதுனால நிறைய அதை பற்றின அவேர்னஸ் இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஸ்கீம் கிட்டே இருக்குது. அது யாருக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத இதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லணும். அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்துக்கணும். அது இல்லாமல் இதில் வந்து மற்ற ஃபீல்டு மாதிரி இல்லாமல் இதில் ஏகப்பட்ட ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணணுன்னா அதுக்கு தனியாக எக்ஸாம் எழுதி சர்டிஃபைடு ஆனால் தான் நான் அது வந்து பண்ண முடியும். ஷேர்ஸில் யாருக்கா சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக சர்டிஃபிகேஷன் இருக்குது. இன்சூரன்ஸுக்கு தனியாக சர்டிஃபிகேஷன் இருக்குது. எல்லாமே தனித்தனியாக, அதுவும் 3 வருஷத்தில் வந்து எக்ஸ்பயர் ஆகும். திரும்ப எக்ஸாம் எழுதி அதெல்லாம் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக செபின்னு ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியலாக வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராகவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கும் ஒரு ஓவர் த பீரியட் டக்குன்னு நான் உடனே பெருசாக சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். பண்ண பண்ண அவங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய ஃபேமிலிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமர் ஆகும்போது டெஃபினட்டாக வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெனிட்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரொம்ப கம்மியான ஒரு 4-5% தான் ஓவரால் பாப்புலேஷனில் இருக்காங்க. இன்னும் நிறைய பண்ண ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த எக்ஸாமை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணுறது அந்த மாதிரி கைடன்ஸ் கூட எங்களால் பண்ண முடியும். இது இல்லாமல் இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு நிறைய கார்பரேட் கம்பெனிஸில் போய் அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி அது இல்லாமல் டேக்ஸ் சேவிங்ஸ் எல்லாம் இருக்குது. டேக்ஸ் சேவிங்னா நிறைய என்னென்ன பண்ணாங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் டேக்ஸ் சேவிங் பாங்க, இல்லைன்னா பிஎஃப் இருக்கும். அது இல்லாமல் டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ண இதுவும் வளரும், டேக்ஸும் சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கிறோம். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. மந்த்லி 1000 ஸ்டார்ட் பண்ணி சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், சின்ன சின்ன இதுவும் பண்ணலாம். அதே மாதிரி என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் எங்கிட்ட இருக்காங்கன்னா அக்ராஸ் வேர்ல்டு வந்து யூஎஸில் இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா இருக்காங்க, ஆஸ்திரேலியா இருக்காங்க, கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்காங்க கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பண்ணுறோம். அவங்களாம் திடீர்னு இப்போ பல்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மார்ச்சில் வந்து இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சோன்னே ஒரு 30-40% மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், பணம் இருக்கு பண்ணால் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணும். எது இதெல்லாம் பண்ணணும் அப்போ பண்ணவங்களுக்குலாம் இப்போ 40% அப்ரிஷியேட் ஆயிருக்கு இந்த 6 மாச காலத்திலேயே. நான் ஒரு ஏற்றத்திலும் சரி இறக்கத்திலும் சரி விழிப்போடு இருந்து அவங்களுடைய அந்த ஏற்ற இறக்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு டாக்டர்ஸாக தான், வெல்த் டாக்டர்ஸாக தான் நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே அந்த ஈட்டல் அப்படின்ற விஷயம் உங்கள் அப்பா கிட்டேருந்து தாத்தா கிட்டேருந்து உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் ஈட்டல் செய்வதற்கான ஒரு வழிமுறைகளை வந்து வகுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகுறாங்க, நிறைய தனி மனித வருமானம் உயர்ந்துட்டு இருக்கு. ஆனால் அதை தக்க வச்சுக்கிறாங்களா அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம கோட்டை விட்டுறோம். கோட்டை விடாதீங்க, நாங்கள் சொன்ன வழியை பின்பற்றினா கோட்டையே கட்டலாம் அப்படின்றத நீங்கள் உணர்த்துறீங்க உங்களுடைய ஈட்டல் மூலமாக. நிச்சயமாக இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும். என்ஆர்ஐ முதல் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் உங்களுடைய கைடன்ஸ் கொடுக்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்கள் உங்களுடைய அட்வைஸ் வந்து நிச்சயமாக அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப 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 நன்றி சார், அண்ட் ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து உங்களுடைய ஈட்டல் வந்து வளர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி மேடம். நன்றி சார், நன்றி. நேர்களே, உண்மையிலேயே வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் நம்மளால் செயல்பட முடியாது. இந்த இடத்துல நமக்கு ஒரு பிடிமானம் வேணும், நமக்கு ஃபினான்ஷியலி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஒரு நண்பன் வேணும் அப்படின்னா நிச்சயமா ஈட்டல் ஃபினான்ஷியல் அட்வைசரிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்புக்கான வழிமுறைகளையும் படிப்பினையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் எதுக்கு காத்திருக்கணும், நம்மளுடைய அடுத்த முயற்சியை எடுத்து பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.